அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு இல்லாமல் ஒரு ஆப் வந்ததுக்கு பிறகே பார்த்தா மக்களோட கம்யூனிகேஷன்ஸே மாறுது. மக்களுக்காகலாம் இங்கே அரசு எந்த அரசுமே இல்லை, முதலாளிகளுக்காக தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் ஷர்மிகான்னு ஒரு டாக்டர், அவங்க ப்ரொஃபஷன் வந்து டாக்டர், ப்ரொஃபஷனுக்கான கருத்துக்களை ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் டாக்டரோட சம்பளமும் 70-75,000 தான். ஆனால் இந்த மாதிரியான யூடியூபர்ஸோட சேலரி லெவல் என்னன்னு பாருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாம் சாதாரணமாக நம்ம கூட படிக்கக்கூடிய, காலேஜ் படிக்கக்கூடிய, பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய டிஎம் ஃபார் ப்ரொமோஷன், இந்த இர்ஃபானும் அந்த பிரியாணி மான் சொல்லக்கூடிய அபிஷேக்ன்ற அந்த பையன், இவங்களுக்குள்ளால ஒரு கிளாஷ். அப்புறம் ஏ டு டி நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வெல்ஃபேர் பார்ட்டியின் அஸ்வத் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உலகம் முழுவதுமே வந்து அதிகமான மக்கள் வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களால் நிறைய சீர்கேடுகளும் நடக்குது, நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. உங்களுடைய பார்வையில் சமூக வலைத்தளங்கள் எதற்கு எப்படி பயன்படுத்தலாம்? 90s அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்தியா முழுக்க அந்த டிவி டெலிவிஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. இப்போ அந்த டெலிவிஷன்ஸ் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா மக்கள்கிட்ட வந்து வேறு வேறு தளங்கள்லாம் போய் நியூஸஸ் வந்து உள்ளே போச்சு, இந்த படங்கள் உள்ளே வந்துச்சு. எல்லாம் 80s 90s பீரியடில் யூரோப்பில் வந்து 70s to 80s டிவி வருது. இந்தியா மாதிரியான இடங்களில் ஒரு 90s பிறகு வந்து டிவி வந்து பரவலாகப்படுது. அப்போ ஒரு டிவி வரும்போது மக்களோட மன ஓட்டங்கள் என்ன மாறும், மக்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு டிவி ஆங்கர், அதாவது நியூஸ் ஆங்கர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட இதை பார்த்தோ இல்லை அதோட சேலையை பார்த்தோ நகையை பார்த்தோ இப்படி வாங்கினா ஒரு மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அந்த நியூஸ் சன் டிவிலையோ இல்லை தூர்தர்ஷனில் போட்ட மாதிரி எனக்கு வேணும். இந்த மாதிரி அது இது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன். அப்போ அந்த டிவி வந்து வெவ்வேறு வடிவத்திற்குள்ளால் அது வந்து அரசியல் கட்சிகள் வந்து அதை ப்ரொபகேட் பண்ணாங்க, இது பிரச்சாரங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. தூர்தர்ஷன் மாதிரியான சேனல்ஸ் வந்து மகாபாரதத்தை முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்தியா முழுக்க 90s. அப்புறம் இந்த சக்திமான் மாதிரியான சீரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளால டிவி வந்ததுக்கு அப்புறம் மக்களோட கலாச்சார பண்பாட்டு தளங்கள்ல பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துச்சு. இப்போ அதுல இருந்து ஒரு 2010 பிறகுதான் வந்து சோசியல் மீடியாஸோட பூமிங் வந்து இந்த ஆர்கூட், yahoo.com, ரெடிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2009 பிறகுதான் வந்து ஃபேஸ்புக் வந்து 2006 or 2007 நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கோட பூமிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிற்குள்ளால பார்க்கும்போது தமிழில அரசியல் வட்டாரங்கள் தமிழீழ போராட்டங்கள் வந்து 2009 நடக்குது. அதுல இருந்து ஒரு 3 வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு பரவலாக மக்கள் மத்தியில பங்கு செலுத்துச்சு. அதே மாதிரி அரப் ஸ்விங் சொல்லலாம், அரபு புரட்சி சொல்லலாம், வால் ஸ்ட்ரீட்டோட இதுல சொல்லலாம், பிரெஞ்சு இந்த இதுல நடந்த விஷயங்கள், இப்ப இதுல எல்லாத்துலயும் வந்து சோசியல் மீடியாஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து செல்ஃபோன் டவர்ஸை வந்து ஒரு போலீஸ் வந்து முடக்குவாங்க, ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு கலவரம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக அதே மாதிரியான இப்போ இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ்லையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ சோசியல் மீடியாஸ் வந்து இப்போ ஒரு 2017 or 2018 பிறகு தான் வந்து இங்கே இந்தியா மாதிரி இடங்களில் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு தான் இப்போ நமக்கு ஃபேமஸாக தெரிகிற தமிழ் யூடியூப் சேனல்ஸான கைதான பிரியாணி மேன்ற அந்த அபிஷேக் அந்த பையனோடதாக இருக்கலாம், இல்லை இர்ஃபான் வியூஸாக இருக்கலாம், பிஹைண்ட் வுட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தா 2016 or 2017 தான் வந்து இதுவாக ரெட் பிக்ஸாக இருக்கலாம், சவுக்கு சங்கர் மாதிரியான தரப்புகளாக இருக்கலாம், இவங்க எல்லாமே 2017 or 2018 இந்த பீரியடுக்கு பிறகு தான் வந்து வர்றாங்க. அப்போ சோசியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணுறது என்ன, நமக்கு ஃபோனே வந்து ஒரு 2010 பிறகு தான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனே வருது. இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வீடியோவில் வந்து இன்னொருத்தட்ட பேச முடியும், பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ நான் வந்து ஒரு வீடியோ காலில் பேச முடியுன்றது ஓட வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஒரு 2013 or 2014 பீரியடில் தான் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து கிடைக்கும்போது, இல்லை சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து இங்கே கொரியன் செட்ஸு இல்லை சைனீஸ் மொபைல்ஸ்லாம் மார்க்கெட்டில் உள்ள விடும்போது, அதாவது ஒரு 5,000 or 4,000 ஒரு ஃபோன் விடும்போது மார்க்கெட்டுக்குள்ள அது வருது. இப்போ மக்கள் வந்து என் பொண்ணுக்கு பேசுகிறேன், என் பையனுக்கு பேசுகிறேன், எனக்கு ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிறேன், என் ஒய்ஃப் கிட்டே பேசுகிறேன்ற பட்சத்தில் அது இயல்பாக முகத்தோட முகம் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பையும் இதே பீரியடை பார்த்தீங்கன்னா 2014 or 2015 தான் வாட்ஸ்அப் வருது. ஒரு ஆப் வந்ததுக்கு பிறகு, அதாவது அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு இல்லாமல் ஒரு ஆப் வந்ததுக்கு பிறகே பார்த்தா மக்களோட கம்யூனிகேஷன்ஸே மாறுது. வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் மாறும்போது இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் சொல்லும் போது இவங்க சொல்லுவாங்கல்ல, ரோடு போட்டாங்க, ரோடு போட்டதுனால வண்டி சக்கரங்கள் உருண்டதுனால மக்களோட வாழ்நிலை மாறுச்சு, மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவால்வ் ஆனாங்க, மக்கள் புதிய புதிய விஷயங்களை பார்த்தாங்க,
இப்போ அந்த பேருந்துகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, 1000 ரூபா கொடுத்தோம்னா ஒரு பெண் வந்து இங்கிருந்து 1000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறாங்க, பஸ் பாஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எளிமையாக்கப்படுது. அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு. நமக்கு இன்னைக்கு நியூசிலாந்துல என்ன நடக்குதுன்றது, நியூசிலாந்துல ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்குது, இல்ல மொரோக்கோல ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்கு, மொரீஷியஸ்ல ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, இல்ல பள்ளிவாசல் இருக்கு, அங்க இப்படி இப்படி எல்லாம் சாப்பிடுறாங்க, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா யாராலையும் பார்த்துக்க முடியும். தகவல் தொழில்நுட்பம் வந்து இவ்வளவு எளிமையானதோட விளைவு வந்து திடீர், அதாவது சேஞ்ச் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, சேஞ்ச் வந்து சடன்லி சேஞ்ச் இது 2010 டு அப்படி லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ். இல்ல அதுதான் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை விரும்புறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமான அந்த மாற்றங்கள் தெரியும். ஆனா இந்த மொபைல் போன் டெக்னாலஜி, இந்த சோசியல் மீடியா டெக்னாலஜிங்கிறது கண்ணிமைக்கும் நேரத்துல பெரிய வளர்ச்சியா தெரியுது இல்ல? ஆமா, இது ஒட்டு மொத்தமா மாறி இருக்கு. இல்ல அந்த வளர்ச்சிங்கிறது மக்கள் விரும்புறாங்களா அங்கிற கேள்வி வருது இல்ல? இல்ல மக்கள் விரும்புறாங்களா விரும்பலையா, மக்களுக்காக எல்லாம் இங்க அரசு எந்த அரசுமே இல்ல உலகத்துல, முதலாளிகளுக்காக தான் இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ப மக்கள் அதுக்கான நீடு இருந்துச்சுன்னா அது மார்க்கெட்ல சேல் ஆயிடும். நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் மக்களுக்கான அந்த நீட் இருக்கு, தேவை இருக்கு அப்படின்றது பட்சத்துல அது வந்து செல் ஆயிடும். அப்ப மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்றது வந்து அல்காரதம் நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் என்ன கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்க கண்ணு முன்னாடி வரப்போதா இல்ல. அப்ப சர்ச் இன்ஜின்ஸோட அல்காரதம் வந்து அப்படிதான் டிஃபைன் ஆயிருக்கு, அப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. உங்களை எல்லாரையுமே ஒரு கன்சியூமரிஸ்டிக்கா, நீங்க அந்த பக்கம் ஒரு வண்டி வேணும் அப்படின்னு ஒரு குரோம்ல சர்ச் பண்றீங்கன்னா இந்த பக்கம் வண்டி அந்த ரிலேட்டடான எல்லா இதையும் காட்டும், இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ட்விட்டர்லயோ இந்த ஆட்ஸ்ல. அப்ப இது ஒரு ப்ராடக்ட் அதான் இன்னைக்கு ரன் ஆகுது. இப்ப இது வந்து மக்களோட வாழ் நிலையில என்னவா மாறுது, இல்லைன்னா அவர்களோட அன்றாட வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள்ல வந்து அது தாக்கம் செலுத்துதான்னா தாக்கம் செலுத்துது. இன்னொன்னு பசங்களோட விஷயங்கள்ல கவனச்சிதறல் உருவாகுதா அப்படின்னா அது உருவாகுது. சோசியல் மீடியா அடிக்ஷன்ன்றது தனியான சைக்காட்டிக். இப்ப இதோட விளைவு என்னன்னா, சுஜாதாவோட ஒரு பழைய புத்தகம் ஒண்ணு இருக்கும், அதுல வந்து சுஜாதா சொல்லுவாரு, இன்னொரு 10-15 வருஷத்துல வந்து பார்த்தோம்னா மக்கள் திடீர்னு புகழோட உச்சிக்கு போவாங்க, திடீர்னு புகழோட உச்சியில இருந்து விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அதனால அப்ப புரிஞ்சுக்க முடியல, இது என்ன புகழோட உச்சிக்கு போவாங்க, புகழோட உச்சியில இருந்து கீழே விழுந்துருவாங்க, அது அவங்களால சமாளிக்க முடியாது. ஆனா இதை கண்ணு முன்னாடி பாக்க, இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆள் ஜிபி முத்து மாதிரியான ஒரு ஆள் டிக்டாக்ல பேசுறாரு, அந்த பிஜிலி ரமேஷ் மாதிரியான ஒரு நபர் ஒரு சேனல் போய் அவரை பேட்டி எடுக்கிறாங்க, அவர் ஏதோ ஒரு ஒரு குடிகாரர் மாதிரி தான் அவரோட பேச்சு இருக்குது, அப்படி அப்படி பேசுறாரு, அது மக்கள் ஏதோ ஒரு வகையில ரசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு புகழோட வச்சுக்கு எங்கே போனாலும் அவரை வந்து வணக்கம் வணக்கம்னு ஏதோ சொல்றாங்க, ஒரு விஷ் பண்றாங்க, அண்ணன் கூப்பிடுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அப்ப பாக்குறாருல. அப்ப இந்த மாதிரி பிஜிலி ரமேஷா இருக்கலாம், இல்ல ஜிபி முத்துவா இருக்கலாம், இந்த மாதிரி டாக்டர் ஷர்மிகான்னு ஒரு டாக்டர், அவங்க ப்ரொஃபஷன் வந்து டாக்டர், ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாங்க. பேசுறதன் வழியாக அவங்க ப்ரொஃபஷனுக்கான கருத்துக்களை ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தனக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தன்னோட கருத்து யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்மளோட ப்ரொஃபஷன் என்னன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து பொலிட்டிஷியன், நான் வந்து சோசியோ பொலிட்டிக்கல் விஷயங்களை மட்டும்தான் என்னால பேச முடியும். ஒரு டாக்டர் பேசுறத நான் பேச முடியாது, ஒரு இன்ஜினியர் பேசுறது விஷயத்த நான் பேச முடியாது. அப்ப அந்த இன்ஜினியர் பேசுற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க சொல்ல முடியாது இல்ல. அப்ப நீங்க வந்து இவங்க இதெல்லாமே வந்து சூடோ சயின்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப மக்கள் வந்து இது பண்றாங்க, எதிர்க்கிறாங்க, அவங்க வீட்டுல பிஜேபி இது இதெல்லாம் வந்து அந்த கான்ஃபிளிக் எல்லாம் வருது. இந்த மாதிரி இர்ஃபான் வியூஸ் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல அந்த பையன் 2017 or 2016 கணக்கு பண்ணீங்க, அதுல இருந்து பார்த்தா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளால இருக்கு. இப்ப இதற்குள்ளாலதான் இந்த பையனோட வளர்ச்சி இன்னைக்கு பார்த்தா ஒரு மாநிலத்தோட ஒரு முக்கிய மந்திரியோட பேச முடியுது, ஒரு எம்பியோட பேச முடியுது. ஒண்ணு இல்ல, அவன் சாப்பாடு எடுப்பான், சாப்பாடு வீடியோ எடுப்பான், அதை பார்ப்பான், சாப்பிடுவான், நல்லா இருக்கு அப்படின்னுவான். அப்புறம் அவன் இப்ப ரீசென்ட்ல அவன் வீட்டுக்குள்ளால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஹோம் டூர் மாதிரி காட்டுறான். அப்ப ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஃபுட் பிளாக்கர், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், அந்த பையன் வரான். திடீர்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு கனிமொழி மாதிரியான ஒரு எம்பி கிட்ட பேசுறான், இன்னொரு பக்கம் உதயநிதி மாதிரியான ஒரு தரப்பு கிட்ட மினிஸ்டர் கிட்ட பேசுறான். அப்படி பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு போறான், அங்கே ஒரு முன்னாள் மினிஸ்டரோட நெப்போலியனோட பேசுறான். இந்த கிராஜுவலா இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு சேலரிக்கு போறீங்கன்னா, ஒரு கம்பெனில உங்களுக்கு ஒரு 35K தராங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து உனக்கு தம்பி உனக்கு ஒரு 6 மாசத்துல உனக்கு சேலரி ஏறும் கம்பெனில, இந்த இந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு அதுல இருந்து 10% ஏறும், இல்ல 20% ஏறும். இது வந்து எல்லா கம்பெனிலயும் இதுதான், 6 மாசமோ 1 வருஷமோ நம்ம வேலையை ஒட்டி அந்த சேலரி வந்து ஒரு கிராஜுவலா ஏறும்.
அப்ப இந்த மாதிரியான யூடியூப்ஸ்ல வந்து பணம் ஒரு பக்கம் வருது, பணம் வரதோட வரத்து வந்து திடீர்னு அதிகரிக்குது. திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் பாக்குறான் ஒரு பையன், ஒரு 22 வயசு பையன், 20 வயசு பையன் வந்து 2 லட்சம் ரூபாய் பாக்குறான். 2 லட்சம் ரூபாய் பார்க்கும் போது அதனால அந்த ஏஜுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியுமான்னு தெரியல. திடீர்னு பார்க்கும்போது அதோட புகழ் வெளிச்சம் வேற இன்னொரு பக்கம் இருக்கு. லைட் வந்து எல்லா பக்கமும் மேல திரும்பும் போது ரோட்ல போக முடியாது. ரோட்ல போனா வந்து ஒரு 10 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, இல்ல வந்து என்னன்னு கேக்குறாங்க, அவர் பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிறாங்க. என்னன்னு ஒருத்தனை கேட்கும் போது அவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா, தனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, தனக்கு வந்து எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்ல முடியுது, மக்கள் எல்லாம் நம்மளதான் பாக்குறாங்க, நாம சொல்றது எல்லாம் சரியா இருக்கும், அந்த இடத்துக்கு போயிடுறாங்கல்ல. இப்ப நீங்க எல்லா யூடியூப் சேனல் நான் இரஃபான் மட்டும் சொல்ல, அந்த பிரியாணி மன்ற பையன் அபிஷேக், அந்த பையனுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு, பேசுறாங்க. திடீர்னு பார்க்கும்போது அவனுக்கு வியூஸ் கூடுது, அதுல வந்து டப்புனு மந்த்லி ஒரு பணம் வந்து கிரெடிட் ஆகுது, அதாவது யூடியூப் சேனல்ல இருந்து கிரெடிட் ஆகுது. அதனால அவன் அந்த ஏஜை தாண்டி ஒரு சேலரி லெவலுக்குள்ள நிக்கிறான். இப்ப ஒரு டீச்சர்ஸ்க்கு நீங்க சேலரி கொடுக்க முடியல கவர்மெண்டால. ஆமா, அந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு டீச்சருக்கு வந்து அவர் பிஎஸ்டி முடிச்சிருப்பாரு, டபுள் மாஸ்டர்ஸ் முடிச்சு அவர் வந்து ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தன்னோட 40வது வயசுல போய் அவரோட அனுபவத்துக்கு ஒரு சேலரி வாங்குறாரு 70-75 ரூபா. இன்னைக்கு கவர்மெண்ட் டாக்டரோட சம்பளமும் 70-75 ரூபா தான், ஒரு ஜிஹெச்ஓ கவர்மெண்ட் டாக்டரோட. ஆனா இந்த மாதிரியான யூடியூபர்ஸோட இந்த மாதிரியான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரோட சேலரி லெவல் என்னன்னு பாருங்க. நான் அந்த பணம் வருதுன்றதுனால நான் சொல்லலை, வரட்டும், ஆனா அது வந்து சமூகத்தில் என்ன விதமான உளவியலை உருவாக்கும். நான் நடுவில் ஒரு பிசினஸ் மேன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னிருந்தாரு, அவர் கூட ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல கூட பேசியிருந்தாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, உள்ளூர் அளவுல இருக்க ஸ்மால் டவுன்ஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வேலைக்கு வரமாட்டான், அவன் கேமரா எடுத்துக்கிட்டு சுத்துறான். வில்லேஜ் ஃபுட் சஃபாரின்ட்டு ஒரு பையன் இருக்கிறான். இப்ப அந்த பையன் பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் டவுன்ல செகண்ட் லெவல் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல அந்த பையன் வந்து இந்த நண்டு பிடிக்கிறது, முயல் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்கிறது. அவனுக்கு அந்த கிராமத்திற்குள்ள அந்த பையன் ஒரு போன் கேமரா, ஒரு உடஞ்ச ஒரு போன் கேமரா வச்சு, வீடே கூட இல்ல, அவங்க வீடு வந்து ரொம்ப எளிமையான ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன ஒரு உடஞ்ச அவனோட போன் கேமரா, அதுல ஒரு சின்ன ஒரு ஹெட்செட்டை வச்சுட்டு ஒரு இது பண்ணுவான். அவனுக்கு அடுப்பு எல்லாம் எதுவும் இருக்காது, ஒரு சட்டி இருக்கும், சின்ன கரண்டி இருக்கும், அந்த கரண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மீனும் நண்டு அங்கே கிடைக்கிற எலி எதையாச்சும் சமைப்பான். சமைச்சிட்டு இல்லைன்னா இங்கே பன்னு சமைக்கிறேன், பர்கர் சமைக்கிறேன். இப்போ அந்த சேனல் வந்து திடீர்னு ஒரு க்ரோத் ஆகுது. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடுறான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேமரா அதுலேருந்து ஒரு பணம் வருது. இதே மாதிரி ஜஃபார் பாய் மாதிரியான தரப்புகளாக இருக்கலாம். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு ஒரு தரப்பு ராகுல் காந்தி கூட போய் பார்த்துட்டு வந்தார் லாஸ்ட் எலெக்ஷனில். அதாவது வாங்க சாப்பிடலாம், அந்த டீம் அதை சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகன் மாதிரி, எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஸ்மால் டவுன்ஸ்ல இந்த வளர்ச்சி எனக்கு சந்தோஷம் தான், அவங்க வந்து பணம் பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும், நல்ல வீடு கட்டணும், நல்லா வாழட்டும். ஆனா அது ஒட்டுமொத்தமாக சமூகத்திற்குள்ளால என்ன உளவியலை ஏற்படுத்தும், அதுதான் நமக்கு முக்கியமே தவிர எல்லாரும் சம்பாதிக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஆனா இப்போ இதே மாதிரி இந்த ஃபுட் சேனல்ஸ் இவ்வளவு இருக்கு, அறிவியல் ரீதியா நான் சொல்றேன் அப்படின்னு கருத்து சொல்றேன் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சேனல்ஸ் இருக்கு, கிரைம் விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு சேனல்ஸ் இருக்கு, நியூஸஸ் ஜென்ரேட் பண்ற சேனல்ஸ் இருக்கு. இல்ல ஸ்மால் டவுன்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, சிறுநகரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய சேனல்ஸ் வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு சேனல் பார்ப்பேன், எனக்கு அந்த சேனல் பிடிக்கும். அது ஒரு சின்ன ஒரு கிராமம், தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம். அவங்க இங்கே ஒரு அவங்க குடும்பமாகவே வேலை செய்வாங்க, அதாவது அக்கா தம்பி மாமா மச்சா மதினி எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து சமைப்பாங்க, அந்த ஊருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த சேனல் வழியாக வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் பணம் தராங்கன்னா, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் அந்த அதிராம்பட்டினம் இந்த பகுதி தான் அவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. சேனல் பேர் மாதிரி அதுவும் ஏதோ ஒரு வில்லேஜ் ஃபுட்டுன்ற மாதிரி வரும். இப்போ அவர்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படி நான் அதை பார்த்ததுலேருந்து அவங்க வீடு மற்ற விஷயங்கள் அவங்க சொல்கிறது அவங்க கம்யூனிட்டியை சொல்கிறது இல்லையா சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரியான தரப்புகள் அது குடும்பமாகவே இருப்பாங்க, ஒரு ஆம்னி கார் ஒன்று வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. இதே மாதிரி நம்ம ஆந்திராவோ கேரளாலேயோ இல்லை தெலுங்கானா இந்த மாதிரியான பகுதிகள்லையும் பார்த்தா இந்த மாதிரி ஸ்மால் டவுன்ஸில் செகண்ட் டயர் சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் முன்னாடி ஒரு சொன்னதுன்னா தொலைக்காட்சி இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது ஒரு தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு சமூகத்தில் என்ன தாக்கம் செலுத்துச்சு அப்படின்றது தான் முதல் இது. அப்போ தொலைக்காட்சி ஒரு கண்ணோட்டம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை கூட படிக்கலாம் ஆடியன்ஸ். அப்போ அந்த தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு மக்களோட உளவியல்ல என்ன தாக்கம் செலுத்துச்சு, ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் செல் ஆச்சு, விளம்பரங்கள் உள்ள வந்துச்சு. ஒரு கோகோ கோலாக்கு முன்னாடி ஒரு 2000 or 2005 கோகோ கோலாக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஆட் எல்லாம் கொடுப்பாரு. அப்ப அந்த நடிகர்கள் வந்து இங்க பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாம் சாதாரணமா நம்ம கூட படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய பக்கத்துல வேலை பார்க்கக்கூடிய டிஎம் ஃபார் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. என்னடா டிஎம் ஃபார் ப்ரொமோஷன் பார்த்தா அவங்களோட ஏதோ ஒரு ஆடை நம்ம ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு. என்கிட்ட வந்து ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க,
நான் உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ செல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது வழியாக அதை பண்ணுறாங்க. அப்போ இது வந்து கன்சியூமர் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுற ஆளாகவும் இவங்க மாறுறாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி வந்து மார்க்கெட்டிங் எம்பிஎம் முடிச்சிருக்கணும், ஒரு இது முடிச்சிருந்தீங்கன்னா எம்பிஎம் முடிச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு வரும். இன்னைக்கு எல்லாருமே வந்து தங்களை வந்து தங்களோட தொழிலை விட்டுட்டு ப்ராடக்டை செல் பண்ணுறால அவனோட ப்ரொஃபஷனல் கேரியரை விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மீடியா ஜேர்னலிஸ்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஒரு ஜேர்னலிசம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் ஆங்கராக வேலை பார்க்க முடியும். ஜேர்னலிசமே படிக்காத ஒரு ஆள் வந்து நியூஸ் ஆங்கருக்கான எத்திக்ஸ் எதுவுமே தெரியாமல் ஆனால் உள்ளே வந்து தனக்கு விஷயம் தெரியும், நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறேன் பாலிடிக்ஸ் பேசலாம், இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் முடிச்சிருக்கிறவர் வந்து அந்த நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்ந்து அந்த நிறுவனத்தின் வழியாக உள்ள வரலாம். ஆனால் இன்னைக்கு சேனல் வச்சுட்டு இருக்கிற எல்லாருமே நியூஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எத்திக்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு மொராலிட்டி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்துறது, இன்னொன்று இப்போ இந்த இர்ஃபானும் அந்த பிரியாணி மான் சொல்லக்கூடிய அபிஷேக்ன்ற அந்த பையன் இவங்களுக்குள்ளால ஒரு கிளாஷ், அப்புறம் ஏ டு டின்ட்டு ஒரு பையன், இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை, இவங்க வந்து போடுறானுங்க அது ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க, இது ஒரு சோஷியல் டிபேட். இந்த பக்கத்து இது ஒரு பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரியான டிபேட் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்குள்ளால வந்து ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் முன்னாடி சொல்லும்போது இர்ஃபான் வியூஸில் வந்து பார்க்கும்போது ஒரு கனிமொழி உள்ளே போகிறாங்க, இந்த பக்கம் பேசுகிறாங்க சேனலில் உதயநிதி மாதிரியான ஒரு மினிஸ்டர் போய் பேசுகிறாங்க, இந்த பக்கம் பார்க்கும்போது இவங்க மற்ற எல்லா சேனல்ஸையும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது கேஷுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சமீகா பர்வின்ட்டு ஒரு பொண்ணு, அது இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து வைரல் ஆச்சு. அந்த வைரல் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள அப்படி ஒரு இன்னொரு 2 சேனல்ஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குதுல்ல. அப்போ இவர்களுக்கு வந்து திடீர் வளர்ச்சி வந்து ஒரு 10 வருஷத்தில் ஒருத்தனுக்கு ஒரு மீடியாவே நீங்களே படிச்சிருந்தீங்கனாலும் அந்த வளர்ச்சி வர்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும் கண்டிப்பா. அப்ப நீங்க திடீர்னு போய் அதிகாரத்தோட உச்சத்துல தொடர்புல இருக்கிறவங்களோட உங்களால் இயல்பா தொடர்பு கொள்றது வந்து இயல்பா இருக்கு அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஒரு எளிய மனிதனோட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு வச்சிருக்கணும் தான். ஆனா இங்க அதுவா நடக்குதுன்னு கேட்டா அதுவாலாம் நடக்கல. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரஸ் தமிழ் தரப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள. மீண்டும் ஒரு நேரம் காணல சந்திக்கலாம். நன்றி.